நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. சிவபெருமான் அப்படின்னாலே வந்து கஞ்சா அடிக்கக்கூடிய ஒரு பர்சன். சிவன் மேலையும் சித்தர்கள் மேலையும் அது குழந்தையிலிருந்தே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டேதான் இருந்தது. எவ்வளவோ வருஷங்கள் பழைய கோயில் இருக்கும், பாலடைஞ்சுதான் இருக்கும், ஃபுல்லா தூசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அங்க வந்து அங்க மட்டும்தான் உயிரே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானே தோன்றி அவங்க அப்பாவுக்கு, யாரோட அப்பாவுக்கு, மகாவதார் பாபாஜியோட அப்பாவுக்கு வந்து இப்படியே அவங்க பண்ணாலும் இல்லை பண்ண நினைச்சாலும் யார் அந்த பர்சனோ அவங்களுக்கே தான் அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ திருவண்ணாமலையே வந்து பவர்ஃபுல் தான், அந்த இடத்துல இதுதான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ இந்த மூலிகை உங்களுக்கு ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு போகுது, ஒரு எஸ்டசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு கொண்டு போகுதுங்கிறதுனால யூ ஆர் என்ஜாயிங் தட். கஞ்சா வந்து அடித்தா நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க, இல்லை வந்து நீ கசப்பாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா யா எத்தனை பேர் பண்ணுவாங்க? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட ஸ்பிரிச்சுவல் லைஃப் கோச் சௌந்தர்யா நாகராஜன் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கும் சௌந்தர்யா. சிறு வயசுலேயே வந்துட்டு ஆன்மீகத்தின் மேல அதிக நாட்டம் வர காரணம் குழந்தையிலிருந்தே நான் அப்படிதான் அப்படின்னு நிறைய இடங்களை நீங்கள் பதிவு பண்ணியிருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுலேயும் சிவபெருமானா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. அந்த அந்த ஈர்ப்பு எப்படி உண்டாச்சு உங்களுக்கு? நான் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காரணம் அப்பா தான். பட் என்ன தான் வந்து குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் சொன்னாலுமே அந்த குழந்தைங்களுக்காக தோணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தான் எங்கே கொண்டு போய் விட்டாலும் அது கடைசியாக அதை மேக்னட்டைஸ் பண்ண மாதிரி சிவன் மேலையும் சித்தர்கள் மேலேயும் அது குழந்தையிலேருந்தே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்கூல்லையும் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் இல்லை வந்து அந்த ப்ரீகேஜி அந்த டைமில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போ கூட வந்து ஏதாவது ரஃப் நோட்டு இல்லை மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கையில் கிடச்சா அப்போது சிவலிங்கம் வந்து நான் ட்ரா பண்ணிகிட்டே இருப்பேன். குட்டியாக சிவலிங்கம் வரைஞ்சி ஒரு குட்டி மூன்லாம் வந்து வரைஞ்சேன். ஸோ அப்போருந்தே அது அது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. ருத்ராட்சம் போடுறது, ருத்ராட்சம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்னேக்ஸ், அந்த நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிங் கோப்ரா, ஸோ அந்த ஸ்னேக்ஸ் எப்போவுமே வந்து அது மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தையிலேருந்து. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதனால தான் எனக்கு அவர் பிடிக்கும்ட்டே கிடையவே கிடையாது. எந்த காரணமுமே இல்லாமல் எனக்கு சிவன் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பும் பக்தியும். வீட்டில் நீங்கள் இதெல்லாம் உங்கள் குழந்தையிலேருந்து இப்படி இருக்காங்க, குட்டி பாப்பாவே இப்படி இருக்குங்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இந்த மாதிரி இருந்திருக்காங்க, அந்த அந்த வழியில் வந்து இவங்களும் வளர்கிறாங்க அப்படி யாராவது சொன்னது உண்டா? அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னதில்லை. பட் அப்பா வந்து ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக தெரியல. ஓகே, அப்பாவும் ஸ்பிரிச்சுவல், ஓகே அப்படியே அந்த ஃபேமிலியே அப்படியே தான் குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு காமனாக தான் ரிலேட்டிவ்ஸ் கூட பார்த்தாங்களே ஒழிய அது தனிப்பட்ட விதத்தில் வந்து தெரியல. ஓகே, பட் ஆனால் நீங்களும் அப்பாவும் வந்து இப்போ பயங்கரத்தில் இருக்கீங்க. சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் தலம், இங்கே கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஸ்தலம் எதுவாக இருக்கு? சிதம்பரம், திருவண்ணாமலை. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு கோயில் வந்து எது கூடயுமே கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு கோயில் கூட வந்து எல்லாருக்குமே இப்போது பேசிகிட்ருக்காங்க நிறைய பேர். பட் இந்த ரெண்டு கோயிலை தாண்டி எத்தனையோ கோயில்கள் பாலடைஞ்சு அந்த இப்படியெல்லாம் ஒரு கோயில் இருக்குங்கிறதே தெரியாத எத்தனையோ கோயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோயிலில் வந்து இன்னுமே அந்த சிவனோட ஆற்றல் வந்து உயிர் வாழ்ந்துட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போது ஆர்டிஃபிஷியலாக புதுசாக எந்த கோயில் எவ்வளோ சூப்பராக கட்டினாலும் அந்த பழைய கோயிலுக்கு நீங்கள் ஈக்குவலே பண்ணவே முடியாது. எவ்வளவோ வருஷங்கள் பழைய கோயில் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபேன்சியெல்லாம் இருக்காது பார்க்குறதுக்கு. ரொம்ப பாலடைஞ்சு தான் இருக்கும், ஃபுல்லாக தூசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே வந்து அங்கே மட்டும்தான் உயிரே இருக்கும். அங்கே ஆற்றல், சிவபெருமானுடைய ஆற்றல் அங்கே நிறைஞ்சு இருக்கா? அந்த மாதிரி இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ சிவலிங்கம் வந்து இப்போ எத்தனையோ இடத்துல வந்து இன்னுமே பூமி கடியிலிருந்து புதஞ்சு போன சிவலிங்கத்தை இன்னி வரைக்குமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நம்ம பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு புழுதிக்குள்ளே இருந்து வருவார், ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து ஒரு உயிர் இருக்குது. ஏன்னா சிவன் இல்லையா, ஸோ எப்போவுமே அது எப்பேற்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த வேல்யூ கண்டிப்பாக போகவே போகாது. சிதம்பரம் கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் இந்த இடம் பற்றி அதிகமான தகவல்கள் யாருக்கும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுவாக இருக்குது? சிவன் கோயில் சிதம்பரம்,
ஸோ இது வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பரங்கிப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய மகாவதார் பாபாஜி பிறந்த ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து யாருக்குமே தெரியவே இல்லை. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே தனியாக இருக்குது அது பாட்டுக்கு. ஸோ மகாவதார் பாபாஜியே வந்துட்டு சிவபெருமானும் முருகப்பெருமானோட அம்சத்தில் பிறந்த அவங்களோட அவதாரமாகவே வந்து அவர் பிறந்து இன்னும் இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கார். பட் அவரை பற்றி யாருக்குமே தெரியறதே இல்லை. அவர் ஒரு தமிழன் தான், அவரோட இயற்பெயர் நாகராஜன் அப்படிங்கிறது கூட வந்து யாருக்குமே தெரியாதது ஒரு வருத்தம் தான். ஸோ அந்த பரங்கிப்பேட்டையில் மகாவதார் பாபாஜிக்கான கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஆற்றலை விட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. மகாவதார் பாபாஜி பிறந்த டைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து கிட்டத்தட்ட இப்போது 2226 வருஷம் ஆச்சு. பட் மகாவதார் பாபாஜியோட அப்பாவே பூஜை பண்ணிட்டு இருந்த கோயில் அப்படின்னா இன்னும் நமக்கே தெரியாமல் அது எவ்வளோ வருஷம் பழமையான கோயில்னு யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த முத்துக்குமார சுவாமி கோயில்னு இப்போ சொல்லப்படுற அந்த கோயில் வந்து முருகர் கோயில் தான். பட் முன்னாடி வந்து அது சிவன் கோயிலாக மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானே தோன்றி அவங்க அப்பாவுக்கு, யாரோட அப்பாவுக்கு, மகாவதார் பாபாஜியோட அப்பாவுக்கு வந்து நான் தான் வந்து உனக்கு பிறந்திருக்கேன் எட்டாவது மகனான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் முருகரோட கோயிலும் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலாக தான் இருந்திருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கோயில் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க அந்த ஊர் மக்களை தவிர. ரொம்ப பாலடைஞ்சிருக்கும், கரெக்டாக வந்து ஒரு பெயிண்ட் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற சிலைகள் கூட வந்து பராமரிக்காமல் அந்த அந்த பில்டிங் எல்லாமே ரொம்ப ஒரு டேமேஜாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது எந்த மாதிரி இருக்கும்? அதாவது அந்த கோயில் என்ன தான் வந்து கரெக்டான ஒரு பூஜை இல்லை வந்து கரெக்டாக எல்லா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லைன்னாலும் அந்த பழைய கோயிலுக்கான அந்த பழைய இடத்துக்கான ஆற்றல் வந்து அது எப்போவுமே ஒன்று தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 500 ருபீஸ் நோட்டை நான் அழகாக புத்தம் புதுசாக நான் கீழே போட்டாலும் எல்லோரும் எடுப்பாங்க. நான் அதை கசக்கி நல்ல மண்ணோட மண்ணாக தூக்கி கீழே போட்டாலும் எடுப்பாங்க. அந்த வேல்யூ வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணாலும் வேல்யூ வேல்யூ தான். 500 ருபீஸோட வேல்யூ மாறவே மாறாது என்ன பண்ணாலும். ஸோ அதே மாதிரி அந்த கோயிலோட வேல்யூ வந்து அந்த ஆற்றல் வந்து என்றைக்குமே வந்து மாறாது. சாமி வந்து கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய இடமா இருக்குது, அப்படி இருந்தது அப்படின்னா அங்கே ஆற்றல் வேலை செய்யாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் உண்மை தான். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து காளி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வத்தையே வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க மந்திரங்களால். அது எப்படின்னா அவங்கள கட்டி போடுறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைரவர் இல்லை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய வாராகியம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. அதை தான் கட்டி போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுப்படுவாங்க. ஸோ அது அந்த மந்திரம் வந்து ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் ஒரு சில பேர்லாம் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ இது பேர் தான் வந்து கட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சிவபெருமானை வந்து எந்த ஒரு மந்திரத்தாலையும் எந்த ஒரு சக்தியாலையும் கண்டிப்பாக கட்டி போட கண்டிப்பாக முடியாது. அப்படியே அவங்க பண்ணாலும் இல்லை பண்ண நினைச்சாலும் யார் அந்த பர்சனோ அவங்களுக்கே தான் அது பேக் ஃபயர் ஆகும் பயங்கரமாக. அதே போல் திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த இடத்த வந்து யாரும் மிஸ் பண்ணிடாது. திருவண்ணாமலையில வந்து நிறைய பேர் அந்த கிரிவலம் போகும்போது அந்த கிரிவலம் வந்து எய்தர் அவங்க வந்து வாக்கிங் மாதிரி போறாங்க, இல்லைன்னா வந்து ஓகே அதை எப்படியாச்சும் நான் முடிச்சிடணும், நான் பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கிரிவலம் நான் சுற்றிட்டேன் வெறுங்காலில் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பவர், எனக்கு வந்து சம்திங் நான் என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. பட் அந்த திருவண்ணாமலையில் போகக்கூடிய இடத்துல யாருமே உட்கார்ந்து அந்த இடத்துல யாருமே அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. கடக்கட கடக்கடான்னு முடிச்சுட்டு ஓகே சீக்கிரமாக வெயில் வந்துடும், வெயில் வந்து நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே இருக்குது. ஸோ திருவண்ணாமலையே வந்து பவர்ஃபுல் தான். அந்த இடத்துல இதுதான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த அந்த ஒரு சுற்றி ஒரு ஆரா அந்த திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் கூட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். அந்த லேண்டுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அது இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து அந்த கிரிவல பாதையில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து அந்த விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எதையுமே அவசர அவசரமாக பண்ணுறதுனாலையோ இல்லை அங்கே எதுவும் மேரத்தான் இல்லை எந்த காம்படிஷனுமே எதுவுமே நடக்கலை. நம்ம போகிறதே வந்துட்டு ஒரு
ஒரு கடவுளோட சக்தியை உணர்றதுக்கு தான். பட் எல்லாருமே இப்போ எல்லா கோயிலுக்குமே இப்போ எப்படி போகிறாங்க அப்படின்னா, எனக்கு எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்களே ஒழிய, முழு மனசோட பக்தியோட எத்தனை பேர் போகிறாங்க. ஸோ அப்படியே போனாலும் சீக்கிரம் ஓகே கோயில் சாத்திடுவாங்க, ஓகே நம்ம கடகடன்னு போயிட்டு வந்துடலாம். இல்லைன்னா காலையில் அப்படி தான் எல்லாருமே வந்து ஒரு 5 மணிக்கு அந்த கோயில் திறக்கும் போது நின்றுவாங்க, கடகடகடான்னு உள்ளே போவாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் பக்தியோட போவாங்க, இன்னொரு சில பேர் வந்து சீக்கிரம் போயிட்டோம்னா நம்ம க்யூவில் நிற்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனாலயே சீக்கிரம் போவாங்க. அப்போ இங்கே பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இங்கே பார்க்கவே முடியறதில்ல. ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும், திருவண்ணாமலை ஆகட்டும் இல்லை எந்த திருச்செந்தூர் ஆகட்டும், எந்த கோயிலுக்கு போனாலுமே முதல்ல அந்த கோயிலுக்கு போய் அந்த இடத்துல உட்காரணும். ஸோ அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் வந்து நமக்குள்ளே இறங்கணும், அந்த வைப்ரேஷன் நமக்கு நம்மளோட ஆரால் அது சேஞ்ச் ஆகும். அதனால தான் பரிகாரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, நம்ம உடம்புல அந்த வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன லைஃப்பில் கிடைக்கலையோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதுதான் சயின்டிஃபிக்கல் ரீசன். நம்ம மத ரீதியாக பார்த்தோம்னா அது பரிகாரம்னு சொல்கிறோம், அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அது எப்படி கிடைக்கும், அது பரிகாரமாக செய்யாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்போடையும் இல்லாமல் ஒரு பக்தி அதில் மட்டுமே இருந்து எந்த அவசரமும் படாமல் மனசை அமைதியாக வச்சுட்டு பொறுமையாக அந்த இடத்துல போய் இருந்தால் மட்டும்தான் இந்த அத்தனை விஷயங்களும் கிடைக்குமே ஒழிய, அது வரைக்கும் சோதனை தான். ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நீ எதுக்காக வர அப்போ அப்படிங்கிற அந்த நோக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து கடவுள்கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு இது குடு அப்படின்னு வந்துட்டாலே வந்து அது ராங் தான், உனக்கு தெரியாததா, நீ தான் எல்லாமே பார்த்துட்ருக்க, நீ என்ன பார்த்து கொடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க பர்சனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசே வேறு, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கே மேலே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாருமே கடைப்பிடிக்கணும். சிவபெருமான் அப்படின்னாலே வந்து கஞ்சா அடிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றதான் எல்லாமே பார்க்குறாங்க. அதே மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு சிவபெருமானை வந்து ஒரு நான் சிவபக்தன் அதனால நான் கஞ்சா அடிப்பேன், இது எந்த அளவுக்கு ஒரு கோபம் எனக்கும் சரி இல்லை ரொம்ப சிவன் மேலே பற்று இருக்கவங்களுக்கும் வந்து வரும் அப்படிங்கிறது உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும், அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். சிவபெருமான் வந்து எப்போவுமே நித்தமும் அவர் வந்து பரவச பேரானந்த நிலையிலேயே இருப்பார். அதுக்கு காரணம் அவரோட தவம், கஞ்சாவோ வேற எந்த ட்ரக்கோ கிடையாது. அப்போ அந்த பரவச பேரானந்த நிலைக்கு நான் இந்த அவமெல்லாம் பண்ணாமல் எனக்கு ஒரு மூலிகை அது கொடுக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் சிவனாயிட முடியுமா? ஸோ அதனால் இந்த விஷயம் நிறைய பேர் வந்து மாற்றிக்கணும், நானும் அகோரி தான், நானும் சிவன் தான், நான் தான் எல்லாமே அப்படின்னா அப்படியே சொல்லிக்கிட்டு பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். பட் இறைவன் எப்போ, ஐயோ இறைவன் எப்போவுமே என்னை கண்காணிச்சுட்டு இருக்காரு, இறைவனை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஞானி யோகி எல்லாமே. அதை தவிர இருக்கக்கூடிய பக்தி எல்லாமே பொய்யான பக்தி. இப்போ சிவபெருமான் அது வந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னு, ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னாலும் காசியிலலாம் போனோம் அப்படின்னா அந்த கஞ்சாங்கிறதுவையே வந்து வரக்கூடிய பக்தர்களுக்குமே தராங்க, அங்கே இருக்கக்கூடிய அகோரிகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவர் தவத்தால் மட்டுமே இருக்காரு அப்படிங்கிறப்ப அங்கேயும் தவத்தால் மட்டுமே இருக்கலாமே, எதனால் அந்த பொருளை அங்கே மட்டும் அதிகம் பயன்படுத்துகிறாங்க? ஏன் அந்த ஸ்தலத்துக்கு பேரே அப்படி மாறிடுச்சு, காசினாலே கஞ்சாதான் அப்படிங்கிற மாதிரி ஏன் மாறிடுச்சு? இது வந்து சிவபெருமானே வந்து கிரியேட் பண்ணல, எங்கேயுமே வந்து சிவபெருமானே வந்து சொல்லலை, இது மக்களுக்குள்ளேயே பண்ண விஷயங்கள் தான். இப்போ ஜாதி மதம்ங்கிறது எப்படி மாறிச்சு, சிவன் வந்து சொன்னாரா இல்லை வந்து ஜீசஸ் வந்து சொன்னாங்களா, இது இல்லை எல்லாருமே நான் கேட்குறேன். அப்போ இது எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு, மக்களுக்குள்ளே தான் அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ சிவபெருமான் வந்து ஓகே இப்போ நீங்களும் சொல்கிறீங்க அது வந்து ஒரு மூலிகை அப்படின்ட்டு. இப்போது கோரக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுரகிரியில் கோரக்குண்டா அப்படின்னு ஒரு இடமே இருக்குது, அந்த இடத்துல கஞ்சா கடைஞ்ச இடம், அது உண்மையாலுமே நடந்த இடம். ஸோ மலைவாகடம்ன்ற புக்கில் அவருமே எழுதியிருக்கார், கோரக்கர் அப்படிங்கிற அவரும் வந்து ஒரு 18 சித்தர்களில் ஒரு பயங்கரமான ஒரு சித்தர் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் அது குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவங்க அதை மட்டும் குறிப்பிடல, அவங்க 1000 கோடி மூலிகைகளை குறிப்பிட்டிருக்காங்க, ஏன் அதை மட்டும் எடுக்கிறாங்க? இப்போ நம்ம நினச்சிட்டு சித்தர்களும் சித்தர்களெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, டேய் தம்பி நீயும் சேர்ந்து அடிடா இது மூலிகை தாண்டா அப்படின்னா அப்போ மற்ற மூலிகையெல்லாம் எங்கே போகிறது?
அப்போ இந்த மூலிகை உங்களுக்கு ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு போகுது, ஒரு எஸ்டசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு கொண்டு போகுதுங்கிறதுனால யூ ஆர் என்ஜாயிங் தட். இல்லை இல்லை, கஞ்சா வந்து அடித்தா நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க, இல்லை வந்து கசப்பாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா யா எத்தனை பேர் பண்ணுவாங்க? அது சிவபெருமானே சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு தானே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உருவானது தான் இந்த கட்டுக்கதை அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.